بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين، هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم، صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أنا دعوة أبي إبراهيم عليه السلام وبشرى عيسى عليه الصلاة والسلام، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الله من الذي أهلنا الله جل شأنه وتعالى من بير الله புனிதனர் இந்த ரபீல் அவ்வல் மாதத்தில் இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரித்த ரபீல் அவ்வல் பிறை 12 நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று ரபீல் அவ்வல் பிறை 10, நாளை 11, நாளை மறுநாள் 12. நாளை மகரிபில் பிறை 12 நாள் தொடங்கும். மஸ்ஜிதில் கூட தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக மௌலித் ஷரீஃப் நடைபெற்று வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை இஷாவிற்கு பின்பு மௌலித் தொடங்கி நிறைவு பெறும். அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு உன்னதமான வரலாறு. இந்த உலகின் மாபெரும் புரட்சியாளராக உலகத் தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று மனித வரலாற்றில் தாக்கம் செலுத்தி வருவர் யாரும் இல்லை என்பது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத எண்ணற்ற அறிஞர்களுடைய கருத்தாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களது வாழ்வை காட்டிலும் ஆச்சரியம் தரக்கூடிய வாழ்க்கை முறை வரலாற்றில் வேறு எங்குமே பார்க்க முடியாது. அவர்களைப் போல் உலகத்தின் தலைவிதியில் மிக பல்வேறு முக்கிய விளைவுகளை ஏற்படுத்திய மனிதர்களை காணுவதும் அரிதாகும். இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது பல்வேறு அதிசயங்கள் கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். எந்த ஒரு பெரிய மனிதரின் பிறப்பின் போதும் உலகிற்கு அதன் அடையாளமாக சில காரியங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானா? அதன் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலும் அப்படி பல்வேறு அதிசயங்கள் நிகழ்ந்தது என்பதை நாம் ஹதீஸின் வழியாக பார்க்க முடியும். முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்கின்ற ஒரு ஹதீஸ் சொல்லப்படும், ஷைத்தான் சில கட்டங்களில் கடுமையாக ஓலமிட்டிருக்கின்றான். அதில் ஒன்று, அவன் இறைவனால் சபிக்கப்பட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்ய மறுத்ததால் அல்லாஹ்வின் சாபத்தை பெற்றான் அல்லவா, அப்பொழுது கடுமையாக ஓலமிட்டிருக்கின்றான். இரண்டாவது, அவன் இறைவனால் சபிக்கப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பொழுது கீழே போய்விட என்று துரத்தப்பட்ட பொழுது அப்பொழுதும் கடுமையாக ஓலமிட்டிருக்கின்றான்.
மூன்றாவதாக வரன்னத்துன் புரித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது கடுமையாக ஷைத்தான் ஓலமிட்டிருக்கிறான் எனும் ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இல்லத்தில் பிறந்தார்களோ அந்த வீடு மிக பயங்கரமான ஒளிமயமாக இருந்தது என சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் நட்சத்திரங்கள் ஏதோ கீழே வந்து தொங்குவதை போன்று காட்சி அளிக்கின்றனவா? அதை அருகில் இருந்து பார்த்தவர்கள் ஏதோ நட்சத்திரங்கள் நம் மீது விழுந்து விடுமோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு அது அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. மேலும் எங்கு பார்த்தாலும் பிரகாசமாகவே இருந்தது என சொல்லப்படும். சல்லதானிசத்தினுடைய அருமை தாயார் அன்னை ஆமினா அவர்களுக்கு சல்லதாசர்கள் பிறந்த பொழுது பிரசவம் பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு கூறுவதை அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர்களது மகனார் உஸ்மான் பின் அபிலாஸ் அவங்க இப்படி சொல்லுவாங்க. ஹஸ்ரத் ஆமினா அம்மா அவர்கள் பிரசவத்திற்காக நெருங்கிய பொழுது இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரசவம் பிறப்பு நிகழ்ந்ததா? அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய தாயார் பிரசவம் பார்த்த அந்த அம்மா ஃபாத்திமா அம்மா சொல்கிறாங்க, நான் நட்சத்திரங்களை பார்த்தேன், அது அப்படியே தொங்கி கொண்டிருந்தது. எனக்கு நானே என் மனதிற்குள் பேசிக்கொண்டேன், எங்கோ என் மீது இது விழுந்து விடுமோ என்று நான் எண்ணுகின்ற அளவிற்கு. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது அன்னை ஆமினா அவர்களிடமிருந்து ஒரு ஒளி வெளியேறியது. அந்த பிரகாசம் வீடு முழுவதும் சூழ்ந்திருந்தது. வீடுடைய பகுதி சுவர்கள் எங்கு பார்த்தாலும் ஃபமாஷையுன் அந்துர் இலைஹி இல்லா நூர், எங்கு பார்த்தாலும் பிரகாசமாகவே இருந்தது என சொல்கிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மேலும் பிரிதொரு ஹதீஸ் உண்டு, இதுவும் முஸ்னத் அஹமத் ஹாக்கிம் போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்படும் சையான ஹதீஸ். லுக்மான் இப்னு ஆமிர் அவங்க சொல்கிறாங்க, சமீஅத்து அபா உமாமா யகூல், அபு உமாமா ரலியல்லாஹு சொல்ல நான் கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, அபு உமாமா ரலியல்லாஹு, நான் ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், யா நபி அல்லாஹ் மா கான அவ்வலு பதி அம்ரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களது துவக்கம் எது என்று நான் கேட்டேன், உங்களது துவக்கம் எப்படி இருந்தது என்று நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் அன தாவத்து அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் எனது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆவின் வெளிப்பாடாக இருக்கிறேன். ஓ புஷ்ரா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுபச்செய்தியாக நான் இருக்கிறேன். வரஅத் உம்மி ஹீன ஹமிலத் பி, என்னை எனது தாயார் சுமந்திருந்த பொழுது அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை கண்டார்கள், அன்னஹு ஹரஜ மின்ஹா நூரன், அவர்களிடமிருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட்டதாம். அதா அலஹா குசூர ஷாம், சிரியாவின் மாளிகைகள் எல்லாம் அவர்களுக்கு அதன் வழியாக பிரகாசமிக்கதாக தெரிந்ததாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என லுக்மா பின் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸை லுக்மான் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். மேலும் மூமின்களே, இந்த உலகத்திற்கு அறிவுக்குடையாக வந்த அருளம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவருடைய தாயாருக்கு அதிலும் அல்லாஹ் வித்தியாசத்தை ஏற்படுத்தினான். ஒரு பெண் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற துன்பங்களில் பெரிய துன்பம், மிக கடினமான விஷயம், அந்த பெண் தன் குழந்தையை பிரசவிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற நிலை. எல்லாமே பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது. வயிற்றில் சுமக்கிறாள், அப்பொழுது சில கஷ்டங்களை அனுபவிக்கிறாள், குழந்தை பிறந்ததற்கு பின்பு பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கிறாள், அதுவெல்லாம் உண்மை. ஆனாலும் அவைகளில் மிக மிக சிரமம் கடினமானது என்பது ஒரு தாய் தன் குழந்தையை பிரசவிக்கின்ற பொழுது சொல்கிறாங்க ஆய்வாளர்கள், ஒரு 18 எலும்புகளை ஒரே நேரத்தில் உடைத்தால் எப்படி கஷ்டம் இருக்குமோ அதற்கு நிகரான கஷ்டத்தை, அதை விட கூடுதலான சிரமத்தை ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது உணர்கிறாள் என சொல்லப்படுகிறது. இதுதான் பிரசவ நிலையினுடைய யதார்த்த நிலை. ஆனால் அன்னை ஆமினா உம்மா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ்
தலாயில் நுபுவாவில் அபு நோயம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். ஆமினா அம்மா சொன்னார்களாம், லம் தஜித் ஹைன ஹமிலத் பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தஜித் நிஸா மின் ஷிட்டத்தில் ஹம்லி வத்தல். நான் எனது பிள்ளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை சுமந்திருந்த நேரத்தில் மற்ற சராசரி பெண்கள் ஒரு குழந்தையை கருவுற்றிருக்கின்ற பொழுது, அதை வளர்கின்ற பொழுது, அதை பிரசவிக்கின்ற பொழுது இந்த நிலைகளில் என்ன சிரமங்களை துன்பங்களை அனுபவிப்பார்களோ இதில் எதையும் நான் அனுபவித்ததில்லைன்னு சொன்னான். அவர்கள் வயிற்றில் கரு வயிற்றில் இருந்த பொழுதும் அது கரு வளர்ந்த பொழுதும் ஒரு சராசரி பெண் அடையக்கூடிய துன்பங்கள் சிரமங்கள் எனக்கு ஏற்படவில்லை. ஏன், அவர்களை பெற்றெடுத்த பொழுது கூட எனக்கு அப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டதில்லை. மேலும் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது சராசரியாக அல்லாஹ் அவர்களை பிறக்க வைக்கவில்லை, சற்று வித்தியாசப்படுத்தினான். ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார். அது கூட வேற யாரும் வச்சு அந்த வேலையை செய்யக்கூடாது. ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். மேலும் தங்களுடைய கலிமா விரலை ஏதோ இஷாரா செய்வதை போன்று நான்கு விரல்களை மடக்கி கலிமா விரலை மட்டும் நீட்டிய வண்ணம் அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள் என சொல்லப்படுகிறது. மேலும் ஆச்சரியமாக இருக்கும், பெருமானார் பிறந்த அன்று மதினாவில் ஒரு யூதன் அறிவிப்பு செய்கிறார். மதினாவில், மக்காவில் இல்லை, ஸல்லல்லாஹு பிறந்தது மக்காவில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்று மக்காவில் ஒரு யூதர் ஒரு அறிவிப்பு செய்கிறார். ஹஸரத் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தகவலை பதிவு செய்வார்கள். சொன்னாங்க எனக்கு, அவங்க சொன்னாங்க பின்னாடி சொன்ன தகவல், எனக்கு 7 வயது இருக்கும், மக்கள் பேசிக்கொள்வதை புரியக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உள்ள வயசு. 7 வயசுனா பேசுறத கேட்டு புரிஞ்சுக்கிற முடியுமில்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்பொழுது யூதர் ஒருவர் கோட்டை மீது ஏறி நின்று சத்தமிடுவதை கேட்டேன். சத்தமிடுகிறார், அப்படி அவர் சத்தமிட்டவுடன் சொன்னாங்க எனக்கு 7 அல்லது 8 வயசு இருக்கும். அப்பொழுது ஒரு யூதர் சத்தமிடுகிறார், இது சமயத்து யஹூதியன் சௌத்தி, ரொம்ப நல்லா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமிடுகிறார். யூதர்கள் எல்லாம் குழுமி விடுகிறார், என்னமோ ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டமாக வந்துடுறாங்க. வந்தவன்னு அவர் சொல்கிறார், யா மாஷர யஹூத், யூதர்களே, ஹத்தா இதஜித்தமாவு இலை, எல்லோரும் யூதர், அவங்க யூத கூட்டங்கள் எல்லாம் வந்துட்டாங்க, வந்துட்டு கேட்குறாங்க என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சத்தம் போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்கிறார், யூதர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தொல அல்லைலா நஜ்மு அஹமத் அல்லதி உலிதபி, எவரின் பிறப்பால் பிறப்பிற்காக எந்த நட்சத்திரக்கு நஜ்மே அஹமத் அஹமத் என்று பெயரிடப்பட்டிருக்குமோ அந்த அஹமத் எனும் நஜும் இந்த இரவில் வெளியே வந்துவிட்டது அப்படின்னு சொன்னார். அவர் சந்திரனை சொல்கிறார், நட்சத்திரங்களில் ஒன்று நஜ்மே அஹமத் என்பது, அது அகமது என்ற பெயருடைய ஒரு இறுதி நபி இந்த உலகத்திற்கு வருவார். அவர் வருகின்ற பொழுதுதான் இந்த சந்திரன் வெளிப்படும், நட்சத்திரன் வெளிப்படும். அந்த நட்சத்திரம் இன்று இரவு வெளிப்பட்டது என சொல்கிறார். இப்போ யார் பிறக்க போறா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து பின்னால் தானே அவர்கள் இவ்வளோ பெரிய நபராக வெளியே தெரிகிறார்கள். பிறக்கின்ற பொழுது என்ன தெரியும், ஒவ்வொரு நாளும் பிறக்கக்கூடிய 1000கணக்கான குழந்தைகளோடு 10 அல்லது 11 அப்படித்தானே இருக்கும். இரண்டாவது, மக்கா எத்தனையோ பிள்ளைகள் பிறக்கிறாங்க, உலகம் முழுக்க பிறக்கிறாங்க, மக்காவில் பிறக்கிறாங்க, மதினாவில் பிறக்கிறாங்க. மக்காவில் இரண்டாவது, மக்காவிற்கு மதினாவிற்கு என்ன கம்யூனிகேஷன், ஒன்றுமே கிடையாது. இன்று இருக்கக்கூடிய தகவல்நுட்பங்கள் எதுவும் இல்லை. அவர் சொல்கிறார், நஜ்மே அஹமத் உதயம் நைட்டு வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த அன்று, இந்த உலகத்திற்கு வந்த அன்று இப்படி ஒரு அறிவிப்பு யூதர்கள் சார்பாக செய்யப்படுகிறது. பைஹக்கியில் இந்த ஹதீஸ் வரும், இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸுடைய பட்டியலில் இடம்பெறும். மேலும் சிரியாவில் இருக்கக்கூடிய முந்திய மதங்களான அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள், அல்லாஹ் சொல்லுவான், அதனால தான் குர்ஆனில் சொல்லப்படும், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபனாஹும். முன்பு வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை தெரிந்து கொள்ள முடியும். எப்படி தங்கள் குழந்தைகளை பெற்றோர் எப்படி தெரிந்து கொள்வார்களோ அப்படி சாதாரணமாக தெரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகள் பெற்றோர்களை தெரிவதை போன்று என்று அல்லாஹ் சொல்லலை, அது சொன்னதால் ஏற்படக்கூடிய அறிவு ஞானம். பெற்றோர் பிள்ளைகளை தெரிகின்றது என்பது வயிற்றில் உருவானதிலிருந்தே தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். நமக்கு தெரியும் எப்படி நம் குழந்தையை நாம்
நம்முடைய குழந்தைய நம்முடைய குழந்தைங்கிறதுல எப்படி சந்தேகம் இல்லையோ, அது பிரச்சனைக்கு அப்பாற்பட்டதோ, இதை போன்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் முறையானவர்களாக இருந்தால் பெருமான் அவர்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆதலால் அந்த தௌராத்தை பின்பற்றியவர்களில் அல்லது ஈசானேஸ்வரனுக்கு அங்கப்பட்ட இஞ்சியலை பின்பற்றியவர்களில் நியாயமானவர்கள், தப்பு இல்லாதவர்கள், வேதங்களை திருத்தம் செய்ய ஏமாற்றம் செய்யாதவர்கள் எல்லாம் அவர்களுக்கு இது வெளிப்படையாக தெரிந்தது. அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்களில் ஒருவர் சிரியாவில் இருந்து சொல்றாரு, ஹஸரத் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்கிட்ட, அவங்க வந்து சிரியாவுக்கு போயிருக்காங்க, ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் சிரியாவுக்கு போயிருக்காங்க, இவர் மக்காவாசி, ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் மக்காவாசி. அந்த சிரியாவின் பகுதியில் இருந்த அந்த பாதிரிகரில் ஒருவர் சொல்கிறார், கத் கரஜ ஃபி பல்தீக நபியுன், உங்களது ஊரில் ஒரு நபி வந்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. கத் கரஜ ஃபி பல்தீக நபியுன், உங்களது ஊரில் ஒரு நபி வந்து விட்டார்கள், கத் கரஜ நஜ்முஹு, அவர் வரக்கூடிய நேரத்தில் வெளிவரக்கூடிய சந்திர நட்சத்திரம் இன்று வெளியே உதித்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு சொல்றாங்க, அப்பொழுது ஒரு நட்சத்திரம் உதயமாகும், அது உதயமாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ ஊருக்கு போயிட்டு, ஊருக்கு போய் அவரை நீ பாரு, அவரை நீ ஏற்றுக்கொள், அவரை பின்பற்றி நட என்று எனக்கு சொல்லி அனுப்பினார் என ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். மேலும் தபரி பைஹக்கிலேயும் சில தகவல்கள் வரும் ஹதீஸுகளில். நீண்ட நெடுங்காலம் பாரசீகத்தில் வணங்கப்பட்ட நெருப்பு கோயில் 2000 ஆண்டுகள் தொடர்ந்து அணையாமல் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது அணைந்து விட்டது. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புடைய நேரத்திலேயே பல்வேறு முன்னேற்பாடுகளை, பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் அந்த உலகத்திற்கு அறிவித்தார். பாரசீக மக்கள், அதாவது வித்தியாசம் வித்தியாசமானது, பாரசீக அரசு என்பது சல்லதாசலம் பிறந்த காலத்தில், பிறந்த நேரத்தில் இந்த உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது பாரசீக பேரரசு. பாரசீக பேரரசு அப்படின்னு சொன்னால் சல்லதாசலம் பிறந்த அந்த காலம் பிரம்மாண்டமிக்க அது ஒரு பேரரசு. அந்த பாரசீக பேரரசுடைய சென்று தலைமை பீடம் எது சொன்னால் ஈரான், இன்றைய ஈரான். ஈரானை மையமாக கொண்டு அந்த பேரரசின் கீழ் இன்றைய நாம் சொல்லக்கூடிய பல நாடுகள் இருந்திருக்கின்றன. பழைய சிரியாவுடைய நிலப்பரப்பான பலஸ்தீன், ஜோர்டான், மேலும் பல்வேறு அதை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இன்றைய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வரையும் அதனுடைய ஆட்சி நீண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் துருக்கி, அசர்பைஜான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளிலும் கூட அந்த பாரசீக பேரரசின் சாம்ராஜ்யம் விரிந்திருக்கிறார். சிலர் சொல்கிறார்கள் இன்றைய சவுதி கூட அவர்களுக்கு கீழ் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பாரசீக பேரரசின் கீழ் இன்றைய சவுதி. சுருக்கமாக சொன்னால், விக்கிமீடியா தகவல் களஞ்சியம் சொல்லும், இன்றைய சுமார் 24 நாடுகள் பாரசீக சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தது என சொல்லப்படும். இந்த பாரசீக பேரரசை இன்னொரு வார்த்தையாக சாசானிய பேரரசு என்றும் மக்கள் சொல்வார்கள். சாசான் என்பது பாரசீக முதல் மன்னரின் பாட்டனாருடைய பெயர் என்பதால் இதற்கு பாரசீக பேரரசு என்றும் அல்லது சாசானிய பேரரசு என்றும் சொல்லப்படும். இரண்டும் ஒன்றுதான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பேரரசு கிபி 224 651 வரை அதிகாரத்தில் இருந்தது. ஏறக்குறைய சுமார் 430 வருடங்கள் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அந்த அவ்வளவு பிரம்மாண்டமிக்க பகுதியை அதிகாரம் செலுத்தி வந்திருக்கிறார். அந்த மக்களுடைய மதம் என்பது மஜூசி மதம், நெருப்பை வணங்கக்கூடிய பழக்கம் அந்த மக்களிடத்தில் உண்டு. அவர்கள் அது ரொம்ப ஊறி போனவர்கள். ஆதலால் நெருப்பை வணங்கக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த பாரசீக பேரரசின் நிலப்பரப்பில் 3 மிக பிரமாண்டமிக்க நெருப்பு கோயில்கள் இருந்ததாக வரலாறு கூறும். அவற்றில் ஒன்று முதல் சாசானிய, ஆதி சாசானிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக இடைவிடாது அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும், அந்த நெருப்பை, அந்த தீயை வணங்குவதுதான் இவர்களுடைய பண்பாடு பழக்கம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று 2000 ஆண்டுகள் எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பு அணைந்து போனது. ஸல்லல்லாஹு பிறந்த அப்ப இன்னொரு நிகழ்வு நடந்துச்சு. இந்த பாரசீக பேரரசுடைய மன்னர்களுக்கு பெயர் கிஸ்ரா அப்படின்னு சொல்லப்படும். அரசு பாரசீக அரசு, மன்னர்களுக்கு பெயர் கிஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. கிஸ்ரா என்று அழைக்கப்படுவார்கள். அந்த கிஸ்ராவுடைய மாளிகையில் இருந்த 14 கோபுர கலசங்கள் இடிந்து விழுந்தன. ஒரு பாரசீக பேரரசு கோயில் இருக்கக்கூடிய நெருப்பு அணைந்து விடுகிறது. இன்னொன்று அவர்களுடைய மன்னருடைய அரண்மனையில் இருந்த பிரம்மாண்டமிக்க 14 கோபுர கலசங்கள், அவைகள் இடிந்து நொறுங்கி கீழே விழுந்து விடுகிறது. அது இடிந்து விழுந்தது மன்னர்களை பெரும் கலக்கத்தில் ஆழ்த்தியது. ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட போகிறது என்று அவர்கள் பயந்தார்கள். சொல்லப்படும் அவர்கள் அது சம்பந்தமாக அவர்களுக்கு தெரிந்த விவரமான ஜோசியரிடத்தில் விசாரித்த பொழுது, சாசானிய மன்னரின் பரம்பரையின் 14வது அரசரோடு இந்த பாரசீக பேரரசு முடிந்து போய்விடும் என்று சொன்னார்கள். மோமின்களே, அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லப்போனால் ஸல்லல்லாஹு அலைஹி இதை பற்றிய சில அறிவிப்பும் செய்திருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பிற்கு இணங்கவே இது நிகழ்ந்ததாக சொல்லலாம். உதாரணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் ஈமானின் பக்கம் தாவா கொடுத்தாங்க. தீனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தாங்க. அப்படி தபால் கொடுக்கப்பட்டவர்களில் கிஸ்ரா மன்னரும் ஒருவர், பாரசீக பேரரசுடைய கிஸ்ரா மன்னரும் ஒருவர். கிஸ்ரா மன்னருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு குதாஃபா அஸ்ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு வழியாக தபால் கொடுத்து அனுப்பினார்கள். அதுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் வேணும் யோசிச்சு பாருங்க. உலக மன்னர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபால் எழுதுறாங்க, அதுல பாரசீக பேரரசுடைய மன்னர் கிஸ்ராவுக்கு தபால் எழுதினாங்க. எழுதுகின்ற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ் இலா கிஸ்ரா அதீமி ஃபாரிஸ், ஸலாமுன் அலா மன் இத்தபல் ஹுதா வ ஆமன பில்லாஹி வ ரசூலா வ ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு வ அதுஊக பிதியாயத்தில்லா ஃப இன்னி அன ரசூலுல்லாஹி லன் நாஸி காஃபத்தன் லியுன்ஸிர மன் கான ஹய்யன் வ யஹக்கல் கௌலு அலல் காஃபிரீன் ஃப அஸ்லிம் தஸ்லம் ஃப இன் அபைத ஃப இன்ன இஸ்மல் மஜூஸி அலைக். ஒரு பேராகிராஃப் உள்ள ஒரு சுருக்கமான, அதே சமயத்தில் எல்லா தகவல்களையும் உள்ளடக்கிய தபால் ஒன்றை அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள். அவர் வந்து அதை தங்களுடைய அந்த மொழியாக்க குழு தர்ஜுமா செய்கிறவர்கள் மூலமாக மன்னர் அந்த தபாலை படிக்க சொல்கிறார். படிக்கப்படுகிறது. மன்னர் அந்த படித்தவனும் அவனால் அதை ஜீரணிக்க முடியலை, கொதித்து போய் விடுகிறான். இப்படி ஒரு கடிதம் தனக்கு எழுதப்பட்டதையே அவனால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. எனக்கு எப்படி தபால் எழுத முடியும்னு கேட்டான். என்ன தைரியம் இருந்தால் எனக்கு தபால் எழுத முடியும்? ஒரு அடிமை எனக்கு கடிதம் எழுதுவதா என கொதிக்கிறான். அதிலும் என் பெயருக்கு முன்னால் அவரது பெயரை எழுத எப்படி துணிச்சல் வந்தது என்று கோபித்துக் கொண்டான். அறிவட்டவனே, ஃபிரம் அட்ரஸ் தானே முதல்ல வரும். ஸல்லல்லாஹு மிம் முஹம்மதி ரசூல் இல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து இன்னாருக்கு எழுதப்படுகின்ற தபால் எழுதுறான். அவன் என் பெயருக்கு முன்னால் அவருடைய பெயர் எப்படி வந்தது, எப்படி எழுத முடியும்? அவனால் தாங்க முடியலை கோபம். அந்த தபாலில் இருக்கிறது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹை புகழ்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிவிட்டு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கிஸ்ராவுடைய மாபெரும் ஆற்றல் மிக்க மன்னருக்கு எழுதி கொள்ளும் தபால், நேர்வழியை பின்பற்றியவர்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு, நேர்வழியை பின்பற்றியவர் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவன் என்று மட்டுமே ஒப்புக்கொண்ட ஈடு இணை நிகர இணையற்ற அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியார் என்றும் ரசூல் என்றும் ஒப்புக்கொண்டவர்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு, மன்னர் அவர்களே, வாது கபிதி ஆயத்தில்லா, இறைவனின் அழைப்பின் பக்கங்களை நான் அணைக்கின்றேன். முழு மனித சமுதாயத்தின் ரசூலாக தூதராக நான் இருக்கின்றேன். நான் உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈடற்றம் பெறுவீர்கள். ஒருவேளை நீங்கள் மறுத்தால் இந்த நெருப்பு வணங்கிகள் அனைவரின் குற்றம் உங்களுக்கு தான் வரும். நீங்கள் பின்பற்றினால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். இல்லையானால் அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பாளராக இருக்க வேண்டியது இருக்கும் என்று அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுகிறார்கள்.
இதைத்தான் அவனால் ஜீரணிக்க முடியலை. கொதிக்கிறான். ஒடிச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த தபாலை கூடுன்னு சொல்லி வாங்கி கிழிச்சு தூக்கி போட்டான். இந்த தகவல் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கிடைக்கிறது. இப்படி நடந்திருக்கிறது என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்கள். மஸ்ஸகல்லாஹு முல்கஹு, அவனுடைய ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹ் துண்டு துண்டாக கிழித்து போட போகிறான் என்பது அதன் பொருள் அப்படின்னா. நீ ஸல்லல்லாஹு தபால கிழிச்சு போட்டான், அதான் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி மதிக்கணும்னு தெரியணும், பெருமானாரை எப்படி மதிக்கணும்ட்டு. இன்னைக்கு ரொம்ப பேர் தெரிகிறது இல்லை, ஏதோ வந்தாங்க சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? ஏதோ வந்தாங்க சொன்னாங்க கேட்குறோம் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணியம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த தபாலை கிழித்திருக்கிறான், அவன் கிழிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னான். அவனுடைய ஆட்சி அதிகாரம் சுக்குடூராக போய்விடும். மூமின்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தப்ப நடந்துச்சுன்னு சொன்னோம். 2000 ஆண்டுகள் எரிந்த அந்த நெருப்பு அணைந்து போனது. அரண்மனையில் இருந்த 14 கலசங்கள் இடிந்து விழுந்தன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு சொல்கிறாங்க. இவனுடைய ஆட்சி அதிகாரம் சுக்குநூறாக பிக்க போகிறது என்று வரலாறு என்ன தெரியுமா? ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய 7 ஆண்டுகள் கழித்து அநேகமாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 2-3 ஆண்டுகளில் காதிசியாவுடைய யுத்தம் நடைபெறுகிறது. சிரியாவில் வச்சு பாரசீகருடைய பெரும்படை தோல்வியை தழுவியது. பாரசீகருடைய பெரும்படை கடும் தோல்வியை தழுவியது. அதைத் தொடர்ந்து அந்த நேரத்தில் பாரசீகத்தின் ஆட்சியாளனாக இருந்த மன்னனாக இருந்த எஸ்தஸ்ரித் என்பவன் அவன் சீனாவிற்கு ஓடி போய்விட்டான். அவனால் தாக்குப்பிடிக்க முடியலை, அங்கிருந்து ஓடி போய்விட்டான். ஓடி போனது மட்டுமல்ல, அங்கு சென்றதற்கு பின்பு அவனால் இவ்வளவு பெரிய பிரமாண்டமிக்க ஆட்சியாளராக இருந்து அனைத்து சொகுசான வாழ்க்கையை அனுபவித்தவனுக்கு அது இல்லாமல் அவனால் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நொந்து செத்து மடிந்து போனான் என்று வரலாறு சொல்லும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மன்னருடைய பெயரை சொல்லி இவருடைய அழிவிற்கு பின்பு இனிமேல் பாரசீக பேரரசுக்கு இடமே இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 7 ஆண்டுகளுக்கு பின்பு பாரசீகத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இன்று வரை இல்லை, அது கியாமத்தில் வரை இருக்க போவதும் இல்லை. மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தையை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு இதில் பெரிய ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்வில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு அரசையோ ஆட்சியாளரையோ அவர்கள் அழிக்க வேண்டும் என்று சிந்தித்தது கூட இல்லை, திட்டமிடுறது ரெண்டாவது, யோசித்தது கூட இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தானா யாரையும் ஆட்சி அதிகாரத்தை எடுங்கள், அழியுங்கள், நீக்குங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே இல்லை. ஆனால் தீயவர்களுடைய ஆட்சி அதிகாரம் தானாகவே போனது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்கான மிக முக்கிய காரணங்களில் ஒன்று, யாருக்கும் அவர்கள் தீங்கிழைத்தது இல்லை, தீங்கிழைக்கின்ற வேண்டும் என்ற எண்ணம் துளியளவும் அவர்களுக்கு இல்லை. எந்த ஒரு கட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் என்பது நோக்கமாக இருக்கவே இல்லை. இன்னைக்கு அதிகாரம் இல்லைன்னா சில பேர் மௌத்தாவே ஆயிடுவாங்க, அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த கட்டத்திலும் அரசியல் அதிகாரம் நோக்கமாக இருக்கவில்லை. மக்கள் நல்வழி பெற வேண்டும் என்பது மட்டுமே அவர்கள் நோக்கமாகவும் இலக்காக இருந்தது. இதற்காகவே தங்களை அப்படியே அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் ஒரு இடத்தில் கேட்பான், நீங்கள் மக்கள் தீன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் கவலைப்பட்டே நீங்கள் அழிந்து விடுவீர்களா என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி கேட்பான். அந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் நன்மையின் மீதும் ஈமானின் மீதும் மட்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை கொள்பவராக இருந்தார்கள். சத்தியவாதிகளின் கவலை, உண்மையான கவலை இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் அதை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். மூமின்களே, இந்த உலகை இதிலுள்ள மக்களை சீர்திருத்த நினைக்கின்ற பொழுது, அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு பாடுபடுகின்ற பொழுது அதிகாரம் தானே காலடியில் வந்து விழும் என்பதுதான் பாரசீக பேரரசின் வீழ்ச்சியின் தத்துவங்களாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உண்மைக்கு முன்னோட்டமாக கூறும் நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
வரலாற்றில் எப்பொழுதும் யாரும் மறந்துவிடக்கூடாத இத்தகைய நிகழ்வுகளை நாம் அவ்வப்பொழுது எண்ணி பார்ப்பதும் எடுத்துச் சொல்வதற்காகத்தான் மீலாத விழாக்கள் போன்ற நிகழ்வுகள் அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பிறப்பை கொண்டாடுகின்ற நிகழ்வுகள் என்பது ஏதோ பர்த்டேங்கிறதோ கேக் வெட்டி சந்தோஷப்படுத்துறதுங்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயர்வை பேசுவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்காக அர்ப்பணித்த தியாகத்தை பேசுவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பேசுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு மக்களுடைய உள்ளங்களை தயார்படுத்துவது, அதன் வழியாக உண்மையான இந்த தீனில் மக்களை நிரந்தரமாக நீடிக்க செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வது, இதுதான் மீலாது விழாக்களுடைய நோக்கம். அங்கு பேசப்படுகின்ற சொல்லப்படுகின்ற தருஷ் சலவாத் அதிகம் ஓதுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசுவோம், பெருமானார் மீது அதிகமதியம் தருஷ் ஷரீப் சலவாத் ஓதுகின்றோம், பல்வேறு நற்காரியங்கள் இவைகள் மட்டுமே பாரம்பரியமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா இதன் வழியாக எண்ணற்ற முஸ்லிம் அல்லாத பலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதுக்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியாவுடைய ஒரு ஆட்சி அதிக அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பெரும்பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் தீனுல் இஸ்லாத்தை பற்றி தெரிந்ததற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று மீலாது விழாக்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மீலாது விழாக்கள் அவங்களை பேச கூப்பிடுவாங்க, அவங்க வந்து எப்படி பேச முடியும், அவர் பேசணுங்கிறதுக்காக ஆசையெல்லாம் இல்லை, பேசணுங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புக்கை அந்த வரலாறு வாங்கி படிப்பாங்க. 300-400 பக்கங்கள் இருக்கும் வரலாறுகள் படிக்கப்படும். நோக்கம் ஆரம்பத்தில் படிக்கிறது பேசுறதுக்காகத்தான் படித்தாங்க, ஆனால் அதை படித்து முடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது, இது உண்மை. இன்னைக்கு நிறைய நபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உயர்வை மேன்மையை பேச முடிவதற்கான காரணங்களில் ஒன்று மீலாது விழாக்கள் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. நம்ம ஏதோ ஒரு 10-11 சாதாரணமாக நினச்சிக்கிறோம், அதை சில பேர் இன்னைக்கு ஒரு வகையான வியாதி சில பேர்கிட்ட, அது கூடுமா கூடாதாங்கிற அளவுக்கு கூட போவாங்க. என்ன அவனுக்கு அறிவு இருக்கு, யோசிக்கக்கூடிய ஒரு திறன் ஒரு சாதாரண ஒரு சிந்தனை கூட இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த தீனை பாதுகாப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹப்பத்தின் மூலமாகத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் இந்த தீனை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எனவே இந்த உம்மத் எதுவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உளப்பூர்வமாக நேசிக்கிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளப்பூர்வமாக காதலிக்கிறதோ, நமக்கும் பெருமானாருக்கு மத்தியில் இனம் புரியாத அன்பு எப்பொழுது ஏற்படுகிறதோ, அந்த அன்பின் விளைவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பின்பற்றி நடப்பதற்கு தூண்டுகோலாக இருக்கும். அந்த வாழ்க்கை முறைதான் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாக்கும், ஒட்டுமொத்த உலகத்திற்கு சுபிட்சத்தை தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமது உயிரினுடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த நாளின் மூலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இந்த பிறப்பின் மூலம் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலும் ஈமானிய ஜோதியை அல்லாஹ் பிரகாசிக்க செய்வானாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிராக உயிரோட மேலாக நேசிக்கும் நசீபை அல்லாஹ் தருவானாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை புரிந்து கொள்ளும் நசீபை அல்லாஹ் தருவானாக, பெருமானாரை மதிக்காதவர்கள் எப்படி இந்த உலகத்தில் அழிந்து போனதாக சொல்லப்படுகிறதோ அப்படிப்பட்ட தீயவர்கள் தீய சிந்தனையாளர்கள் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எந்த மார்க்கத்தை அல்லாஹிற்காக கொண்டு வந்து பல்வேறு துன்பங்களுக்கு இடையில் இந்த முழு மனித சமுதாயத்தில் முழு உலகத்திலும் நிறுவினார்களோ அந்த தீனுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் ஒன்று ஹிதாயத்தை கொடுப்பானாக, இல்லையானால் பாரசீக பேரரசுகளை போன்று அல்லாஹ் அவரிடத்தில் நடந்து கொள்வானாக. வஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.